தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. தமிழ்மொழி தமிழ் இலக்கியத்தில் ஏ பெற்று இந்திய மாணவர்கள் சாதனை. ஈப்போ வட்டாரத்தில் உள்ள இடைநிலைப் பள்ளிகளில் வெளியான எஸ்பிஎம் தேர்வு முடிவுகளில் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் 11 ஏ பெற்று சாதனை படைத்துள்ளனர். புந்தோங் வட்டாரத்தில் ஸ்ரீபுத்ரி பெண்கள் இடைநிலைப் பள்ளியில் தமிழ் பள்ளியில் கல்வி கற்ற மாணவிகள் படித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் இம்முறை 3 மாணவிகள் 11 ஏ பெற்ற பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இவர்களில் நேசமணி விக்டர், அனகலட்சுமி வேலாயுதம் மற்றும் பாக்கியலட்சுமி ஆறுமுகம் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இம்மாணவிகளை தவிர்த்து கார்த்திகா நீலமேகம், 10A 1B மற்றும் நர்மிதா பொன்னிராஜா, கவின்மலர் நல்லகுமார், பகவதி கார்த்திகேசு ஆகியோர் 9A கிடைக்கப்பெற்ற மாணவிகள் ஆவர். இம்முறை புந்தோங்கின் ஆண்கள் இடைநிலைப் பள்ளி மாணவன் தனு அக்ஷய் சிவசுப்பிரமணியம் 9A பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இம்மாணவர்களில் பெரும்பாலோர் திட்டமிட்டு நேரத்தை நன்கு நிர்வகித்து பாடங்களை படித்து வந்ததால் இத்தகைய சிறந்த தேர்வு முடிவு கிடைத்துள்ளதாக கூறினர். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் தியாக மனப்பான்மையால் வெற்றி பெற்றதாக கருத்துரைத்தனர். மேலும் தமிழ் பள்ளி மாணவன் அகதீசன் குமரேசன் எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்று பெருமை சேர்த்துள்ளார். ACS இடைநிலைப் பள்ளி மாணவன் அகதீசன் குமரேசன் எஸ்பிஎம் தேர்வில் 10A பெற்று சாதனை படைத்தார். இவர் இப்பள்ளியின் சிறந்த மாணவனாக பிரகடனப்படுத்தப்பட்டார். இவரை பள்ளி நிர்வாகத்தினர் சிறப்பித்து மகிழ்ந்தனர். தனது மகன் எல்லா பாடங்களிலும் A+ பெற்றிருந்தாலும் தமிழ்மொழி பாடத்தில் A+ கிடைத்துள்ளதை காணும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று தந்தை குமரேசன் கூறினார். தனது 3 பிள்ளைகளும் இப்போ செட்டியார் தமிழ் பள்ளி மாணவர்கள். இவர் தம்முடைய முதல் மகனாவார். இவரது தம்பி ACS பள்ளியில் 4 படிவம் படித்து வருகிறார். இவர்களது தந்தை மெயின் கான்வென்ட் பள்ளியில் படித்து வருகிறார். தனது 3 பிள்ளைகளும் செட்டியார் தமிழ் பள்ளியில் ஆரம்ப கல்வியை தொடங்கியவர்கள் என்று பெருமையுடன் கூறினார் குமரேசன். பேர் அனகலட்சுமி வேலாயுதம், எஸ்எல்கே ஸ்ரீபுத்ரி இப்போ மாணவி. இப்போதான் எங்களுக்கு ஃபார்ம் 5 ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு 11A 9A+ தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் 8+ எடுத்திருக்கேன். அப்பா ஒரு மெடிக்கல் சேல்ஸ்மேன், அம்மா ஆசிரியர். இருவரோட உதவியால் இது வந்திருக்கு இந்த ரிசல்ட்ஸ். எப்படி படித்தேன்னு கேட்டால், முழுக்க முழுக்க எங்கள் ஸ்கூல் அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க. ஒவ்வொரு ஆசிரியரும் வகுப்பு தங்கி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி ஆசிரியர்களுக்கு தான். அப்புறம் என்ன நேரத்துலையும் கேள்வி கேட்டாலும் ஆசிரியர்கள் தான் மொதல் வந்து நின்னாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிஷ்ணா சீனிவாசகம். நான் சென்ட் ஃபிலிமினா தமிழ் பள்ளியில் தான் ஆரம்பத்தில் படித்தேன். அப்புறம் இங்கே யூபி சார் முடிஞ்சு எஸ்பிஎம் இங்கே வந்து ஸ்ரீபுத்ரி படித்தேன். என்னோடய ரிசல்ட் வந்து 9A. நான் ஒரு தமிழ் பள்ளி மாணவியாக இருந்து பல கஷ்டங்களை எதிர்நோக்கியிருக்கேன். நம்ம முழுங்கா வந்தேன்னா எல்லாமே தேசிய மொழியில் தான் பாடங்கள் இருக்கும். நான் முதல்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ கஷ்ட காலம் இருந்தாலும் எங்களை படிக்க வைக்கிறதுல அவங்க தவறினாங்க. எவ்வளோ கஷ்டமான வேலை செஞ்சாலும் அவங்க எங்களை படிக்க வைக்கிறது தான் முன்னோடியாக இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா செக்யூரிட்டி கார்டு தான். ஆனால் எங்களுக்கு ஒரு நாள் கூட சாப்பாட்டு கஷ்டம் வந்துடுது. அதனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் எங்கள் அக்கா எனக்கு ஒரு முன்னோடியாக இருந்து எங்கள் அக்கா என் மேலே நம்பிக்கை வச்சு, எது கேட்டால் இப்படி ஒரு அக்கா எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரில, ஆனால் எனக்கு கிடைச்சாங்க. அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க கூட எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ். இவங்க என்னோடய அக்கா தான், எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் வந்துட்டு டியூஷன் போய் படித்தேன். அப்புறம் என்னோடய டியூஷன் சார் மிஸ்டர் கோபாலன், அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்பா அம்மா அந்தஸ்தில் இருந்து எனக்கு எம்எல்ஏ நம்பிக்கை வச்சு எனக்கு உதவியதற்கு. அப்புறம் என்னோடய இலக்கிய ஆசிரியர் ராமநாதன். என்னோடய பள்ளியில் உள்ள எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லிக்க விரும்பிக்கிறேன். எல்லா மாணவர்களும் உங்கள் கஷ்ட காலத்தை கருதாமல் படித்து முன்னேறுங்க. நம்ம ஏழைகளாக இருந்தாலும் முன்னேறதுக்கு படிப்பு ஒன்று தான் முதல் வழி, ஒரே வழி முன்னேறதுக்கு. அதை மனசில் வச்சு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நல்லா படிங்க. அப்பா அம்மாவுக்கு அப்போ தான் அப்பா அம்மா உங்களை அப்பா அம்மா எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அப்போ தான் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்க முடியும். அதுக்காகவாவது நீங்களாம் நல்லா படிக்கணும். நன்றி. வணக்கம். என் பெயர் தனுவாக்சி. என்னோடய தகப்பனார் பெயர் சிவசுப்பிரமணியன். என்னோடய தாயார் பெயர் ராஜேஸ்வரி. நான் எஸ்டி கிட்டிக்கராஜன் தமிழ் பள்ளியில் படித்தேன். நான் இப்பொழுது எஸ்என்டி சுங்கப்பேரி பள்ளியில் படிக்கிறேன். நான் 9A பெற்றிருக்கிறேன் இந்த எஸ்பிஎம் தேர்வில். இதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த எஸ்பிஎம் தேர்வுக்காக மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறேன். இரவு பகல் பாராமல் நான் உழைத்து
என்னுடைய மிகவும் முடிந்த முயற்சியை நான் போட்டிருக்கிறேன். இது இந்த தேர்வு கிடைத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நீங்கள் நான் எஸ்கேமில் பசங்க இருக்கேன். ஆரம்பப்பள்ளி வந்து நான் சென்ட் ஃபிலோமினாவில் படித்தேன். அப்புறம் ஸ்ரீபுத்தியில் இங்கே எஸ்பிஎம் எப்படி இந்த தேர்வு கிடைக்க நான் வந்து நிறைய ட்ரையல் பேப்பர்ஸ் டீச்சர்ஸோட உதவியுடன் இந்த ரிசல்ட்டை பெற்றேன். நான் ஆக்சுவலி டியூஷன் இருந்தால் போல ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் தான் நான் அட்மிட் டியூஷன் போனேன். ஸோ நீங்கள் முழு முயற்சி எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி நல்ல ரிசல்ட் எடுப்பீங்க. தைரியமாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா செய்வீங்களா? எனக்கு வந்து ஸ்டெம்ல வந்து 38 கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இந்த ரிசல்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சுலாம் படிப்பேன், டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பேன். இதுக்கு வந்து நான் முக்கியமாக வந்து என் பெற்றோர்கள், ஸ்கூல் பள்ளி ஆசிரியர்கள், என்னோடய டியூஷன் ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க எல்லாம் இந்த தூரம் எனக்கு கிடச்சிருக்காங்க. இவங்களோட உதவியில் இருந்த வச்சு தான் எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. எஸ்பிஎம் எழுதி இருக்கும்போது எங்கள் அக்கா வந்து இறந்துட்டாங்க. கீர்த்தி அக்கா ஒரு நாள் கொள்வி கழிச்சு இறந்தாங்க. அவங்க வந்து என் அக்கா தான். அவங்க இறந்துட்டாங்க. நான் எக்ஸாம் செய்யும் போது என்ன சொல்லுவேன்னா, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆறு என்ன நடந்தாலும் நீங்கள் அப்பயும் ட்ரை பண்ணி செய்யணும். என்ன கஷ்டமாக இருக்குன்ட்டு அது ஒரு காரணமாக வச்சுட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணாமல் செய்யாமல் இருக்கக்கூடாது. எந்த எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம ட்ரை பண்ணி எல்லாத்துலேயும் செய்யணும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்துக்கிட்டு. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.